हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल अनुस कलनरी इनकी रोम सिंपलान और ईवनिंग स्नैक शेयर पड़पे कंपा इत वीडियो रोमे पिड़ी वीडियो पाक नम चल फर्स्ट टाइम पाक अब मरकाम चेनल सब्सक्रेबिकों पकड़ बेलेको क्लिक पाकेंगे और कपल्वक इड्लीको इनसा मव अरे वचरकें अब अंदमकू नम्बरकल मव अरे और रे मूल आयुद नाम अंदमक आना नम्बर मव वो इतना ना गो इतुक मव गना इड्ली सोडावो इले पचरसिमो अमे वो नम्ब सेकेंगे मव वो कुछ तनिया अब इतना रे टेबल स्पून अल्वक पचरसिमा वो सेतकें इन अरसिमा अंतो कल ना ओर गटिया वो वरण कुछ तनिया अब उंगुक तक पचरसिमा वो सेतकें नल्व कल कुछ कई इप्ली किल्ली पांग नमक वो पाती बोडाक वो अंदमि कंसिस्टेंसी के मवको इंदुक मव गटियां नमुक करेक्टा அடுத்தது எந்த கப்ல நம்ம மாவு அளந்து எடுத்து வெச்சிருந்தோமோ அதே கப் அளவுக்கு இந்த மாதிரி திருவுன தேங்காவும் எடுத்துக்கங்க இப்போ நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்திட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில நல்ல திக்கா வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கங்க மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸி ஜார்ல அதே தேங்காவை சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் வந்து எடுங்க இந்த தேங்காய் பால் நல்ல திக்கா இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது நம்ம எந்த கப்ல தேங்காய் அளந்து எடுத்துறோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் வந்து வரணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் பால்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ண சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இந்தமாரி பவுடர் பண்ண சக்கரை இல்ல அப்படினா நீங்க ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து தேங்காய் பால்ல நல்ல கரையற அளவுக்கு நல்ல கலந்து விட்டு தனியா எடுத்து வெச்சிருங்க இப்போ ஒரு வடச்சட்டில எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த இட்லி மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா கிள்ளி போட்டுக்கங்க மாவு வந்து நம்ம போடுற சைஸை விட டபுளா வரும் அதனால சின்ன சின்னதாவே கிள்ளி போடிங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும் ஒரு சிலர் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உப்பு போடாம வந்து மாவு அரைச்சு எடுத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க உப்பு ஒரு தடவை வந்து சேர்த்துக்கங்க நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து மாவு அரைச்சிருந்தேன் அப்படிங்கறனால அதுல உப்பு ஆட் பண்ணல நம்ம எடுத்திருந்த மாவு கொஞ்சம் பழைய மாவா இருந்தது அப்படினா நமக்கு எண்ணெயில போட்டது நல்ல உப்பி வரும் புது மாவா எடுத்திருந்தோம் அப்படினா எண்ணெயில போட்டது உப்பி வராது ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்ல இந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல வந்தத நம்ம எடுத்துறலாம் இப்போ இதே மாதிரி எல்லா மாவுமே சின்ன சின்ன உருண்டைகளை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளவு மறுமறுன்னு வந்திருக்கு பாருங்க இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்போதே தெரியும் இத நான் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இந்த உருண்டை வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னே இருக்கும் இப்போ இத வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் பால்ல வந்து சேர்த்துக்கலாம் வெறும் இட்லி மாவுல ஒரு ஈவினிங் ஸ்நாக் சூப்பரா ரெடி ஆயிருச்சு பச்சரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான் நீங்க இருந்தது அப்படினா சேர்த்துக்கலாம் இல்ல அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் कंपा ना सुनमारे ट्रे पड़ी पांग उ वीटे एल्में रोम पिड़ी ट्रे पड़ी अब मरकाम उ कमेंट शेर पड़ी के वीडियो उड़ीचर अब प्लस मरकाम वीडियो को लाइक पड़ेंगे उंग फ्रेंड्स अंड फेमिलीसो वीडियो शेर पड़ी के नम्बर चेनल फर्स्ट टाइम पाक अब मरकाम चेनल सब्सक्रेबिकों पकड़ बेलकान क्लिक पाकेंगे मतबड़ी और इंट्रस्टिंग वीडियो उ मीट पड़े बाई